அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள், அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் 11 கேமரன் கிரீன் அவர்கள் உள்ளூடி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் 11 எவ்வாறு அமையப்பெறும் என்பது தொடர்பாகவும், மற்றும் ஒரு சில வேளை இந்த கேமரன் கிரீன் அவர்கள் இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் அந்த நேரத்திலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11 அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது போன்றும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை நடைபெற்ற ஏலத்திலே மிகப்பெரிய ஒரு தொகை கொண்டு கொடுத்து இந்த கேமரன் கிரீன் அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். ஏன் அவ்வளவு தொகை கொடுத்தார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் ஒரு மிகச்சிறந்த ஒரு சகலதுறை வீரருடைய தேவை இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு காணப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கேமரன் கிரீன் அவர்களுக்கு அவ்வளவு தொகை கொடுத்து வாங்கியிருந்தார்கள். இருப்பினும் இந்த கேமரன் கிரீன் அவர்கள் பந்து வீச்சு செய்யக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரராக இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே களமிறங்குவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டது. அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற உடல் உபாதையானது இன்று வரை முழுமையான ஒரு குணமடையாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக அவர் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே விளையாடக்கூடிய ஒரு தகமையுடன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவரால் பந்து வீச்சு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படாது என்பது போன்றுதான் அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கேமரன் கிரீன் அவர்கள் இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11 அமைத்தால் அது பலமாக இருக்குமா, அல்லது கேமரன் கிரீன் அவர்களுடன் கூடிய ஒரு பிளேயிங் 11 அமைத்தால் அது பலமாக இருக்குமா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் இந்த கேமரன் கிரீன் அவர்கள் உள்ளடி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பிளேயிங் 11 எவ்வாறு அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக இந்த கேமரன் கிரீன் அவர்களும், நான்காம் இலக்க வீரராக சூரியகுமார் யாதவ், ஐந்தாம் இலக்க வீரராக திலக் வர்மா, ஆறாம் இலக்க வீரராக டிம் டேவிட், ஏழாம் இலக்க வீரராக சாம் முலானி, எட்டாம் இலக்க வீரராக ஜோப்ரா ஆச்சர், ஒன்பதாம் இலக்க வீரராக ஜோய் ரிச்சர்சன், பத்தாம் இலக்க வீரராக பியூஷ் சவுலா, பதினொன்றாம் இலக்க வீரராக ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதே போன்று இந்த கேமரன் கிரீன் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் 11 எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கேமரன் கிரீன் அவர்களுடைய இடத்திலே மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கமைய இந்த கேமரன் கிரீன் அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற டெபால் பிரிப்ஸ் அவர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணும். எனவே இந்த கேமரன் கிரீன் அவர்கள் அணியிலே உள்ளடி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பல விடயங்களில் ஒரு சாதகமாக அமையும். அந்த சாதகமான விடயம் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய வேகப்பந்து வீச்சினை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் அவரால் இந்த சுற்றுப்போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் அந்த இடத்தில் டெபால் புரூப்ஸ் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த வேகப்பந்து வீச்சு துறையினை பயன்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே ஏற்படுமே தவிர மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாரதூரமான பிரச்சனை ஒன்றினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையாது. ஏனென்று பார்த்தால் அவர்களுடைய குழாமிலே ஜோய் ரிச்சர்சன், ஜோப்ரா ஆச்சர் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய மூன்று தரமான வேகப்பந்து வீச்சாளர்களை உள்ளூடி செய்வதன் காரணமாக இந்த கேமரன் கிரீன் அவர்களுடைய பந்து வீச்சு தேவை இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அவசியமாக இல்லாமல் இருப்பதன் காரணமாக இந்த இடத்திலே அவர்கள் எந்த வீரனை பயன்படுத்தினாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பலமானவர்களாகத்தான் காணப்படுவார்கள் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.